ஆஹா, என்ன மனம், என்ன ருசிங்க! தயிர் சமோசாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்திங்கன்னா தயிர் சமோசா. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத ஒன்று, நம்ம முத முத ட்ரை பண்ணி பார்க்குறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஒரு தட்டில் ஒரு 3 ரூபா சமோசாங்க, கடையில் வச்சுற ஒரு 3 ரூபா சமோசா வாங்கிக்கிட்டேன். சமோசாவை டைரெக்டாக சாப்பிட்டாலே சுவையாக இருக்கும், தயிர் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதில் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தயிர் கொஞ்சம் சிந்திருச்சு, கோச்சுக்காதீங்க. இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டேன், அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கலக்கிறேன். நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம வாங்கின அந்த 3 ரூபா சமோசாவை அந்த தயிருக்குள்ளே நான் வந்து இது பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, சின்ன கப்பாக இருக்குது, நான் மேலே இது பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் தயிர் இருந்தால் அப்படி போதும். ஸோ அந்த மாதிரி தயிரில் நீங்கள் கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சுருங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்குறேன். அருமையான டேஸ்ட்டுங்க, அருமையான டேஸ்ட்டாக இருக்குது சமோசா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு கடி கடித்து பார்க்குறேன். வாவ், செம்ம பேசுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.